என்னமா சொல்றீங்க? அந்த வீட்ல பேய் இருக்கா? சுந்தர், நீ மேல போய் விளையாடு. சரி. என்ன தாய்மா கேட்டிங்க? உண்மையிலே அந்த வீட்ல பேய் இருக்கா? எனக்கு தெரியாது. ஆனா அம்மா அந்த காரணத்தை சொல்லி தான் இந்த ஊர்லயே இருக்க பிடிக்காம அப்பாவோட சேலத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த ஊருக்கு எப்போ வந்தாலும் அம்மா அந்த வீட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ரொம்ப வருஷமா அது போட்டியே தான் கிடக்கு. அம்மா பேய நேர்ல பார்த்தாங்களா? அது தெரியாது. ஆனா அந்த வீட்டுல படுத்து தூங்கினா தூக்கமே வராதான். அப்படியே வந்தாலும் கெட்ட கெட்ட கனவா வருமா. அதனாலதான் அம்மா அங்க போறதே இல்ல. இப்ப கூட அந்த வீட்டை பத்தி பேசினா அம்மாக்கு பிடிக்காது. ஊர்க்காரங்களும் அந்த வீட்டு பக்கம் போக மாட்டாங்க. கோயில் மாதிரி இருந்த வீடு பேய் இருக்குன்னு பூட்டு போட்டுட்டாங்களா? கோவில் மாதிரி இருந்த வீடா? அப்படின்னா அந்த வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் முதல் முறையா இந்த ஊருக்கு வந்ததா இசை சொன்னாங்க. அது வந்து அது இல்லம்மா, அன்னைக்கு அந்த வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வந்தோம்ல, அப்பவே அந்த வீட்டை நான் பார்த்தேன். சுத்தபத்தமா வச்சிருந்தா அந்த வீடு கோயில் மாதிரி இருந்திருக்கும். அதத்தாம்மா சொன்னேன். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கோயில் ஞாபகம் தானே? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நானும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்பவுமே உங்களுக்கு கோயில் ஞாபகம் தான். எனக்கு காசி ராமேஸ்வரம்னு போற வயசாயிருச்சு. ஆனா அங்க போறதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லம்மா. கண்ணில் பாக்குற கோயிலுக்கு போய் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிடுவேன். நீங்க சொல்றது சரிதான். அந்த வீடு பார்க்க அரண்மனை மாதிரி நல்லாதான் இருக்கும். என்னவோ தெரியல, எங்க அம்மாவுக்கு பிடிக்காம போயிடுச்சு. அன்னைக்கு நாம போனதுக்கு அம்மா போன்ல திட்டினாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்களும் அந்த வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க, அப்புறம் அவங்க கிட்ட நீங்களும் திட்டு வாங்குவீங்க. சரிம்மா. உன்னை விட உங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தாய்மா, தாய்மா சொல்லுங்கம்மா. பேய் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? என்ன தாயம்மா, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, பயமா இருக்கா? சேச்சே, எனக்கு அதுல எல்லாம் பயமும் இல்ல நம்பிக்கையும் இல்ல. நிஜமாவா? பரவாயில்லையே, ரொம்ப தைரியசாலியான ஆளா இருப்பீங்க போல. திருஞான சம்பந்தர்னு ஒரு சாமி வாழ்ந்த வீட்ட பேய் இருக்கிற வீடுன்னு கதை கட்டி விட்டுட்டாளே இந்த சிவகாமி. அவ என்ன சொன்னாலும் இந்த ஊரும் உலகமும் நம்புதே. அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கா. The mobile number you have dialed is currently not reachable. யாருக்கு ஃபாரின்ல இருக்கும் தான் கால் போகாது. இப்ப இந்தியால தானே இருக்கான், ஏன் கால் போக மாட்டேது? நான் அனுப்புன மெயில பாத்துறானா இல்லையான்னு கூட தெரியல. மெசேஜ் அனுப்பலாம், ரிப்ளை பண்ணி தொலை மாட்டான். இந்த ஆள் இருக்கானா இல்லையா என்னாச்சுன்னே தெரியல தாரா. ஒருவேளை உங்க நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருப்பானோ? பிளாக் பண்ணிருந்தா இந்த மாதிரி ரெக்கார்ட் வாய்ஸ் வராது தாரா. எங்கேயோ சிக்னல் இல்லாத இடத்துல மாட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கிள் கிட்ட பேசும்போது நான் கவனிச்ச வரைக்கும் ஆடிட்டருக்கு நம்ம மேல நல்ல ஒபினியன் இல்ல வாலி. அங்கிள் கிட்ட உயில மாத்தி எழுதுறத பத்தி யோசிங்கன்னு திரும்ப திரும்ப அந்த ஆள் சொல்லிக்கிட்டே இருந்தான். இவனை விட்டா பெருசோட மனச மாத்திருவான் வாலி. இசைய பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிக்கிட்டு இருந்தான்,
சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே அவள தெரியும் வரை சொல்லிக்கிட்டு இருந்தான். உயில் மேட்டரை இசை கிட்ட சொல்லிருப்பானோன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? சொல்லு. பேசாம அந்த ஆடிட்டர் கிட்ட டீல் பேசினா என்ன? புரியல. பெரிய அமௌண்டா கொடுத்து அந்த ஆள நம்ம பக்கம் இழுத்துருவோமா? மகுடிக்கு மயங்காத பாம்பு கூட இருக்கலாம், ஆனா பணத்துக்கு மயங்காத மனுஷனே கிடையாது வாலி. என்ன சொல்ற நீ? வேற தாரா, அவங்க கிட்ட போய் டீலிங் பேசுறது சூசைட் பண்ணிக்கிறது சமம். நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட போய் பேசினா நேரா அவன் போய் பெருச பார்த்து உன் வளர்ப்பு மகன் வாலி என்கிட்டயே டீலிங் பேசுறான்னு போட்டு கொடுப்பான். அப்புறம் இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போ. பெருசுக்கு மட்டும் நம்மளை பத்தி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான். பெத்த பொண்ணையே ஒதுக்கி வச்சவனுக்கு நம்மெல்லாம் ஏமாத்துறோம். தூக்கி வீசி போட்டு போயிட்டே இருப்பாரு. சரி, நான் சொன்ன ஐடியாவை அப்படியே உல்டா பண்ண எப்படி இருக்கும்? ஆடிட்டர் நம்ம கிட்ட வந்து கோடிக்கணக்கான சொத்து உங்க பேர்ல வரப்போகுது, நான் தான் உயில் ரெடி பண்ண போறேன், எனக்கு ஒரு ஷேர் கொடுங்கன்னு லஞ்சம் கேட்டாருன்னு அங்கிள் கிட்ட போட்டு கொடுத்துட்டா. நல்ல யோசனை தான், ஆனா பெருசு ஒரு கிரிமினல் ஆயங்கிறத நீ மறந்துடாத. ஆடிட்டர் உங்ககிட்ட வந்து பணம் கேட்டதுக்கு ஆதாரம் இருக்கான்னு அந்த ஆள் நம்மளே திருப்பி கேட்பான். அது மட்டும் இல்லாம பெருசுக்கு ஆடிட்டரை ரொம்ப வருஷமா தெரியும். உயிலுங்கிறது எவ்வளவு பெரிய மேட்டர் தரா, அதையே அந்த ஆளை வச்சா பண்றாருன்னா பாத்துக்கோ. பெருசுக்கு எங்கெங்க எவ்வளவு சொத்து இருக்கு, அதுல எவ்வளவு வருமானம் வருதுங்கிறதுலாம் அந்த ஆடிட்டர் மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு பெருசு அந்த ஆடிட்டர் நம்புறாரு. அவரை போய் போட்டு கொடுக்கணும்னா நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கணும். போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், இல்லைன்னா மாட்டி போந்தாரா. இந்த ஆள் இசை கிட்ட உயில் விஷயத்த சொல்லி இசை ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணியாகணும் வாலி. ஏ வாலி, ஆடிட்டர் இல்லாம உயில் எழுத முடியாதா? ஆடிட்டர் இல்லாமலையா? சான்ஸே இல்ல. ஆடிட்டரே இல்லாம போனா, ஆடிட்டரே இல்லாம போனா நீ சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன புரியலையா? பேசாம அந்த ஆடிட்டரை போட்டுருவோம். என்ன வாலி விளையாடுறியா? வேணா வாலி, மறுபடியும் கிரைம்ல இறங்காத, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. என்னதான் பண்றது தாரா? உயிர் விஷயம் இசைக்கு தெரிஞ்சா அவ என்ன யோசிப்பானே நினைச்சு பார்க்கவே முடியல. காரியம் கைகூடி வர நேரத்துல தப்பா அதுவும் நடந்துட கூடாது தாரா, அதுக்காக இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அவசரப்படாத வாலி, ஒரு வாரம் பொறுமையா இருப்போம், அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலனா நடக்க வைப்போம். என்ன சொல்ற? நாளைக்கு நடக்க போற பரிகார பூஜை நல்லபடியா நடக்கணும். எப்படியாவது தெரேசாவுக்கு குணமாகணும். அப்படி மட்டும் குணம் ஆயிட்டா அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம்? என் மகனும் திரும்ப கிடைச்சிட்டான், என் வளர்ப்பு மகளும் குணம் ஆயிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். அதுவும் என் மகளுக்காக, நான் பெத்த மகன், 10 மாசம் சுமந்த பெத்த மக பரிகார பூஜை பண்ண போறான். அதுவும் நாளைக்கு பூஜையில என் மகனா உட்கார போறான். அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சடங்கு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கற வரம், ஒருவேளை நான் தான் அவனுடைய அம்மான்னு என் மகனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாம போனாலும் இந்த நாள் மட்டுமே நினைச்சுக்கிட்டு நிம்மதியா செத்து போயிடுவேன். நாளைக்கு நடக்க போற பரிகார பூஜையினால தெரேசாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஒரு புது வாழ்க்கை அமைய போகுது.
சுந்தர் எங்க தாயமா? ரெண்டு பேரும் கடைக்கு போயிருக்காங்கம்மா. தாயமா தலைவலிக்குது, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொடுங்களே. என்ன தம்பி தலைவலியா? என்னாச்சு? ஏன் தலைவலிக்குது? காஃபி சாப்பிட்டா சரியாயிடும், நான் போய் கொண்டு வரேன். நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா? பசி இருந்தா கூட தலைவலிக்கும், நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அம்மா தம்பிக்கு தலைவலிக்குதான், தைலம் போட்டு விடுங்க, என்கிட்ட தைலம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு தாயமா சாதாரண தலைவலிக்கு ஏன் அப்படி பதறீங்க? சூடா ஒரு கப் காஃபி குடிச்சா சரியா போயிடும். சரிங்க தம்பி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன தாயமா, எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா இல்ல உங்க தம்பிக்கு மட்டும்தானா? அம்மா என்னம்மா உங்களுக்கு இல்லாமலா? இருங்க எடுத்துட்டு வரேன். இசை இன்னும் ஆடிட்டர் சொன்னதை நினைச்சிட்டு இருக்கியா? நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை? ஆடிட்டர் அங்கிளும் நம்ம பக்கம் இருக்காரு, வாலி நினைக்கிறது நிச்சயம் நடக்காது. தம்பி விஜய் இந்தாங்க. தேங்க்ஸ் தாய்மா. காஃபி சூப்பரா இருக்கு. தாயம்மா கையால காஃபி குடிச்சாதான் காஃபி குடிச்ச மாதிரியே இருக்கும். அம்மா நாளைக்கு பரிகார பூஜை வச்சிருக்கோம். ஆமா, பூஜைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு கணபதி ஐயா கிட்ட கேட்டுட்டு அப்படியே கடத்தெருவுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? தாயம்மா அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல, கணபதி ஐயர் கூட இருக்கிற பையன் கிட்ட விவரத்தை சொல்லி பணத்தை கொடுத்துட்டேன், அவங்களே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நடத்துற பூஜையில எந்த குறையும் இல்லாம சிறப்பா நடத்திடுவோம், போதுமா? சரி. இதுக்கும் நன்றி கின்றிலாம் சொல்லி எங்களை சங்கடப்படுத்தாதீங்க தாயம்மா, இதெல்லாம் எங்க கடமையா நினைச்சுதான் நாங்க செய்யறோம். இப்போ நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க, தெரசா எனக்கு தங்கச்சி மாதிரிதான். ரொம்ப நன்றிம்மா. பாத்தீங்களா, இப்பதானே நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. இதுக்கு நன்றி கடனா காலம் பூரா உங்களுக்கும் தம்பிக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு என் காலத்தை ஓட்டிடுவேன். என்ன ஆனாலும் அந்த நன்றியை மட்டும் விடவே மாட்டீங்களே. தாய்மா இனிமே நீங்க எங்க வீட்டு ஆளு, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கும் தான், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல எல்லாம் உங்க அப்பா விஷயமா தான் யோசிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க விஜய், சொத்து போனா கூட பரவாயில்ல, அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாம அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணும், அதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க. அப்பாவும் சேஃபா இருக்கணும்னா சொத்து அவங்க கைக்கு போயிடக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணலாம்? அது கேக்கிட்ட ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமா? எங்க அப்பா கிட்ட இதெல்லாம் நடக்குமா விஜய்? இங்க பாரு, ஆத்துல இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், சும்மா இறங்க வேண்டாம், இடுப்புல கைத்த கட்டிட்டு இறங்குவோம், முடிஞ்சா ஆத்த கடந்துகிட்டு போய்கிட்டே இருப்போம், இல்லனா என்ன கைத்த புடிச்சுக்கிட்டே கரைக்கு வந்து சேருவோம், என்ன சொல்ற? ஆமா விஜய், யோசிச்சுக்கிட்டே இருந்தா வேலை நடக்காது,
துணிஞ்சு களத்துல இறங்கு. அப்படி சொல்லு. ஊருக்கு போனது உங்க முத வேலை இதுதான். ஓகே ஓகே. அப்போட என்ன நம்பர் வரும் எப்படி மறந்துச்சுன்னு தெரியலையே. என்ன நம்பர் வரும் இதுல ஏதோ ஒரு நம்பர் ஃப்ரெண்ட் நம்பரா இருக்கும். ஒவ்வொரு நம்பரா கால் பண்ணி பார்த்தா தெரியும். டேய் சுந்தர் என்ன தனியா பேசிட்டு இருக்க? பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? இந்தாங்க கரெசி ரெண்டு நம்பர் மறந்து போயிடுச்சுப்பா. அதுக்காக ஆப்ஷன் எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொரு நம்பரா ட்ரை பண்ணி பாப்போம். அல்ல ஏதாவது ஒரு நம்பர் கரெக்டா இருக்கும். யார் நம்பர் இது? வேற யாரு? ஏ ஃப்ரெண்ட் நம்பர். டேய் வாண்ட இவ்ளோ நேரமா உட்கார்ந்து உன் ஃப்ரெண்ட் நம்பர் தான் யோசிச்சிட்டு இருந்தியா? ஆமாப்பா யோசிச்சு யோசிச்சு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். டேய் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஏ ஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியம் இருக்காப்பா இந்த வயசுல. அப்படி உனக்கு என்னடா மறதி? சரி இப்போ என்ன உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணுமா? ஆமா பே பேசணும். உங்க ஃபோன்ல ஒரு கால் பண்ணி தெரியுங்களா? பண்ணலாம். ஆனா இங்க இருந்து பேசுறது அவ்வளவு சரியா வராது. உங்க அம்மா திடீர்னு உள்ள வந்துட்டா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட எப்பவுமே பேச முடியாது. அப்பா ஒட்டமாடி போய் ஃபோன் பேசலாமா? டேய் சுந்தர் வா போலாம் வா. போ 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 போ. ஆ இங்க வா உட்கார். பா ஃபோன் பண்ணுங்க பா. கால் ஏண்டா அவசரப்படுற? கால் பண்றேன். உங்க அம்மா என்ன பார்த்தா நான் தொலைஞ்ச. பா நான் இருக்கேன் பா. நீங்க கவல் படாதீங்க. சமாளிச்சிடலாம். கால் பண்ணுங்க பா. சுந்தரோட அப்பா நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ சுந்தர். ஹலோ நான் சுந்தரோட அப்பா பேசுறேன். இருங்க சுந்தர் கிட்ட தரேன். ஹலோ ஃப்ரெண்ட். சுந்தர் உன் குரலை கேட்டா எனக்கு என்னமோ ஆகுதுடா. எங்கேயோ எப்பவோ பல வருஷங்கள் முன்னாடி கேட்ட குரல் மாதிரியே இருக்குடா. நான் பிறந்தே 5 வருஷம் ஆச்சு. நீங்க எப்படி பல வருஷம் முன்னாடி கேட்டிருக்க முடியும்? நாங்க இன்னும் நண்பர்கள் பட்டியல இருக்கோம். ஏ கூட எங்க அப்பா அம்மா அத்தை பாட்டி எல்லாரும் இருக்காங்க. அப்படியா? ஆமா ஃப்ரெண்ட். அப்பறம் என்ன கோவில்ல டெராஸ்ல உட்கார வச்சாங்க. அது பேர் கூட அது என்ன பேர்? துலாபாரம் தானே? துலாபாரம் தான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? நீங்க அதுல உட்கார்ந்துருக்கீங்களா? நான் உட்கார்ந்தது இல்லப்பா. ஆனா அத பத்தி எனக்கு தெரியும். இந்த ஊர்ல பெரிய கோவில் இருக்கு. அப்புறம் 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 கோவில்ல குளம் கூட இருக்கு. அப்படியா? அந்த கோயில குளம் கூட இருக்கா? பரவாயில்லையே. குளத்துல நிறைய ஃபிஷ் இருக்கு ஃப்ரெண்ட். அதுக்கு நான் பொடியெல்லாம் போட்டேன். எல்லா ஃபிஷும் ஓடி வந்து சாப்பிட்டாங்க. அடேங்க அப்பா அப்படியா? எங்க பார்த்தாலும் ஒரே கிரீனா இருக்கும். பஸ் எல்லாம் கத்தினே இருக்கும். அப்புறம் பெரிய ஆலமரம் இருக்கு தெரியுமா? அது இருக்கட்டும் ஃப்ரெண்ட். எப்போ நீ என்ன பார்க்க வருவ? நாங்க சென்னைக்கு வந்ததோ நேரா உங்களை பார்க்க வரேன் ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் பா. எனக்கு உன்னை பார்த்து பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கண்ணா. வடம் வட. சுந்தர் எங்க? சுந்தர் சுந்தர் விஜய் என்னம்மா? இல்ல ரெண்டு பேரும் இங்கதான் இருந்தாங்க. ஆனா ஆளை காணோம். வேற எங்க போயிருக்க போறாங்க? ரெண்டு பேரும் மாடியில இருப்பாங்க. சாப்பாடு ஊட்டணுமா? குடுங்க நான் போய் ஊட்டுறேன். இல்ல தாய்மா பரவாயில்ல நானே போய் ஊட்டி. சரிம்மா.
சுந்தர். விஜய் சுந்தர் குடு. போன் கட் ஆயிடுச்சே. டேய் வினோத், நான் சொல்றபடி செய். அந்த சிஸ்டத்தை ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஆன் பண்ணு. ஒருவேளை வேலை செய்யலனா இன்ஜினியர் கூப்பிடு. ஆ சரி ஓகே வைக்கிறேன். என் கொலிக் வினோத், சிஸ்டம் சரியில்லையா? அதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் போன்ல யாருன்னு கேட்கவே இல்லையே. மாடிக்கு வந்தா சொல்லிட்டு வர மாட்டீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? தாயம்மா தான் நீங்க மேல இருக்கீங்கன்னு கரெக்டா சொன்னாங்க. பத்த வச்சிட்டீங்களே பாட்டி. சரி வா சுந்தர், சாப்பிடலாம். தாயம்மா ஆயிடுச்சுல, நீங்க சாப்பிடலையா? சின்ன ஒர்க் இருக்கு, அப்புறம் சாப்பிடுறேன். சரி வா 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 வா. ஹலோ சார். சுந்தர் சார், நான் சுந்தர் அப்பா பேசுறேன். சுந்தர சாப்பிட வைக்க அவங்க அம்மா கீழே கூட்டு போயிருக்காங்க. பேசிட்டே இருந்தேன், கட் ஆயிடுச்சு, அதான் கால் பண்ணேன். ஃப்ரீயா இருக்கும் போது என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் நீங்களாம் எப்ப சென்னைக்கு வரீங்க? ஒரே நாள்ல ரிட்டர்ன் வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். திடீர்னு ரெண்டு மூணு நாள் வேலை வந்துருச்சு, அதான் தங்க வேண்டியதாயிடுச்சு. சரி, சென்னைக்கு வந்ததும் சுந்தர கூட்டிட்டு ஃபேமிலியோட வாங்க. வரோம். சுந்தர கிட்ட ஒரு தடவை பேசி பழகிட்டா அவன் மறக்கிறது ரொம்ப கஷ்டம். சுந்தர, நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க. பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறான், நல்லா படம் வரையறான், அவங்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு. வர எதிர்காலத்துல சுந்தர் ஒரு பெரிய ஆளா வரப்போறான். உங்க ஆசீர்வாதம் தான் சார். ஃபேமிலியோட நீங்க எல்லாரும் நிச்சயமா வீட்டுக்கு வரணும், மறந்துடாதீங்க. வரோம் சார். சார் சார் சார், ஒரே நிமிஷம். சுந்தர கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க சார், பிளீஸ். சரி வைக்கிறேன். ஓகே.